வணக்கம். இன்று ஏப்ரல் 3, 2019. மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் திருச்சி மாவட்ட செய்திகளுடன் விக்னேஷ். போலியான நிகழ்ச்சி நடத்தி வாக்காளர்களுக்கு விருந்து வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் சிவராசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2019 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திராவிட கழக தலைவர் கி வீரமணி பிரச்சாரம் செய்தார். திருச்சி மாவட்டம் செஞ்சிலுவை சங்கம் எக்ஸ்நேரா இளைஞர்கள் சங்கம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு தெருமுனை நாடக பிரச்சார நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. மனைவியை துன்புறுத்தியதாக கணவர் உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மீது கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லால்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தபால் நிலைய பெண் ஊழியரை கீழே தள்ளி 8 பவுன் நகையை மர்ம ஆசாமிகள் பறித்து சென்றுள்ளனர். திருவெறும்பூர் அருகே குளிக்கச் சென்ற தந்தையும் மகனும் கல்குவாரி குளத்தில் மூழ்கி பரிதாபமாக இறந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தின் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 39°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24°C ஆகவும் காணப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்கள் மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கே உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrjnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம்.